கைஸ் காஞ்சனாவை ஸ்ரீலங்கா வரைக்கும் தூக்கிட்டு போய் கதன கதன கற்பழிச்ச வீடியோ தான் நீ பார்க்க போறோம். என்னதான் காஞ்சனா படத்தோட ரீமேக்கா இருந்தாலும் கதைக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத நிறைய சீன்ஸ் இதுல இருக்கு. காஞ்சனாவே கதற விட்டு அந்த கேடு கட்ட ஜென்மங்களை ஊடு கட்டி அடிக்க போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா? இந்த சாக்லேட் பாய் தான் இந்த படத்தோட ஹீரோ. லாரன்ஸ் மாஸ்டரோட ரோலை இவர் தான் நடிச்சிருக்காரு. அதனால சாரு பேர் இந்த படத்துல ராகவான்னு கேட்டா இல்ல, சாரு மூஞ்சிக்கு ஏத்த மாதிரி அம்சமான ஒரு பேர் வச்சிருப்பானுங்க கைஸ். மாலன் மாலன் மாலன், எப்படி சொன்னாலும் மாசாவே இல்லையே சாலா. இவங்க தான் மாலனோட அம்மா. கோவை சரளாவோட ரோல் இவங்க தான் நடிச்சிருப்பாங்க. கோவை சரளா ரோல் மட்டும்தான் நடிச்சு சொல்லியிருப்பாங்க, இந்த சாலா கோவை சரளா மாதிரியே நடிக்கிறேன்னு சொல்லி கிரிஞ்சி பண்ணி வச்சிருக்கு கைஸ். காஞ்சனா ஒரிஜினல் ஸ்டோரி படி ராகவுக்கு 6 மணிக்கு மேல பேய் பயம், ராத்திரியில எங்கே வெளியாக மாட்டாங்க. இந்த சாலா ராத்திரியில தான் அந்த மாதிரி ஆயாட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இத பாத்தீங்களா கைஸ், இவ்வளவு நேரம் ஆயாட்டு போன போது சாரு கண்ணுக்கு எதுவும் தெரியல. வீட்டுல கொண்டு போய் உடம்பு போது ரோட்ல இருக்கிறதெல்லாம் பேய் மாதிரி தெரியுதான். இது என்னையா பித்தலாட்டத்திலேயே பிச்சாலித்தனமான பித்தலாட்டமா இருக்கே. கண்ண மூடிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்தவரு அம்மாவை பார்த்தானே ஓடி போய் அம்மாவோட இடுப்புல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. பதிவு பண்றாங்களாமா, இது காஞ்சனா படம்னு. பிள்ளைங்க வீட்டுல பேய் கதை சொல்லி ராகவா லோரன்ஸ பயன்படுத்தும். அந்த சீன்ல அவங்க நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. சாரு ஒரு நடிப்பு காட்டியிருப்பாரு பாருங்க. அந்த ரெண்டு குழந்தை சொன்ன பேய் கதையில ஒரு பயந்துட்டாராமா. காஞ்சனா படத்திலேயே ரொம்ப முக்கியமான சீன் இதுதான். ஏன்னா இந்த சீனுக்கு அப்புறமா தான் வீட்டுல பேய் இருக்கிறது உறுதியாகும். அது எப்படி செக் பண்றதுன்னு சாமியாருகிட்ட டிப்ஸ் கேட்டுட்டு வீட்டுல போயிட்டு செஞ்சு பாப்பாங்க. அதான் டாஸ்கே. பேய் வர்ற சீனும் பேய் கண்டுபிடிக்கிற சீன் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் தமிழ் படத்துல. இவனுங்க பண்ணிருப்பானுங்க பாருங்க ஒரு கூத்து. அந்த கரமத்தை வேறையா ஏன் வாயால சொல்லிக்கிட்டு நீங்களே பாருங்க. ஃபர்ஸ்ட் சோதனை, தேங்காய் வச்சு தேங்காய் சுத்தி எந்த திசையை காட்டுதோ அங்கதான் பேய் இருக்குன்னு அர்த்தம் பூசாரி சொல்லிருப்பாங்க. அது கூட பரவாயில்ல, தேங்காய் வைக்கிறதுக்குள்ள செட்டா போட்டிருக்கானுங்க பாரு. உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு அளவில்லையாடா. நிச்சய தாம்பலத்துல வைக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு என்னமோ பாக்குறதுக்கு. ஓகே, தேங்காய் சுத்தி காட்டி கொடுத்துருச்சு. இப்ப ரெண்டாவது சோதனை, இது மாட்டுக்கு படையில் போடுற சீனாச்சா, எப்படி போடா போறானுங்களோன்னு பார்த்தா முட்டை. இது லிஸ்டிலேயே இல்லையடா. சரி, முட்டையை வச்சு அப்படி என்ன பண்ண போறாங்க? இதே முட்டையை சுருவிட்டு பின்னால திரும்பி நிக்கிறீங்க. ஒரு கால் பேய் இருந்தா பேயோட பவர்ல முட்டை பொழிஞ்சி குஞ்சி வெளியே வருமோ? ஆடனா கோழி குஞ்ச சொன்னாங்க கைஸ். நீங்க வேற எப்படி எப்படி பேயோட பவர் தாங்க முடியாம முட்டை வெட்டிச்சு சேதறிடுச்சு? என்னென்ன சொல்றானுங்க பாரு, கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுக்கு போடுறானுங்க கைஸ். மூணாவது சோதனையா, இப்ப என்ன கார்த்திகை தீபம் ஏத்தி கொண்டாட போறீங்களா? நானே கதையை மறந்துடுவோம் போல இருக்கு, சாலா அப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க. இந்த சீன்லாம் ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது கைஸ், அதே சீனை தான் எடுத்து வச்சிருப்பாங்க. சோ இந்த சீனை நம்ம பார்க்க வேணா, அடுத்த சீனுக்கு போவோம். இந்த சீனு தான் சாருக்கு பேய் பிடிக்கிற சீனே. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னல, சாரு வந்து ராத்திரி தான் அந்த மாதிரி ஆயாடு போட்டுக்கிட்டு இருப்பாருனே. அப்படி ஒரு நாள் ஆயாடு போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப பேய் வானத்திலேருந்து வந்து பிடிச்சிச்சு. அட என்ன இலவியா இது, ஒரிஜினல் கதையை மாத்தி எடுக்கிறதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல ரீமேக் ஆயா? சாரி எடுக்கிற சீன்ல சார் நவரசத்தையும் மூஞ்சில புளிஞ்சு ஊத்தி நடிச்சிருப்பாரு பாருங்க. கருமோ இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் சிவாஜி ஐயா சீக்கிரமாவே போயிட்டாரு போல இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் பாக்கிறப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அது என் பாய அளவே அதை சொல்லி தொலைக்கணுமா? அதுலயும் ப்ரூ சாரி கத்துற அழக பாருனல, பொம்பளை பிள்ளை தோத்து போயிருங்க, பொம்பளை பிள்ளை தோத்து போயிரும். ஆனா எனக்கு ஒரு டவுட், சாரி கத்துனா உள்பாவோட போடணுமே, சாரி ஏன் போடல? கதைப்படி சாரு உடம்புல இப்ப காஞ்சனா இருக்கு. பேய் இருக்கிறதுக்கும் பேய் இல்லாததுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த டிஃபரன்ஸ் காட்டுவாங்க பாருங்களேன். இப்போ பேய் இருக்குதா? அந்த பேயோட மேனரிசம் மூஞ்சி அது நடிக்கிறத நான் பாத்துட்டீங்களா? அரஞ்சானியும் பேய் போயிருச்சா? இப்ப அந்த மேனரிசம் மூஞ்சி நடிப்பெல்லாம் பாருங்க. இந்த ஆந்த மூஞ்சில ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சா பேய் இருக்கிறதுக்கும் பேய் இல்லாம இருக்கிறதுக்கும்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த கர்மத்தை உழுங்க கைஸ். இந்த கர்மத்தை பாருங்க, கையில வளவி போட்டு அவங்க அண்ணிய பயன்படுத்துவாங்கள, மொட்டை மாதிரி செய்வாங்க. இந்த பக்கிய பாருங்க, மல்லாக்க படுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த படத்திலேயே எனக்கே தூக்கி வாரி போட்ட சீன் எது தெரியுமா? அது இந்த சீனு தான். சாலா
பேய் மூஞ்ச விட ஓ மூஞ்சி ரொம்ப குடூரமா இருக்குடா. இந்த சீனை பாருங்க கைஸ், மஞ்ச பூசி குளிக்கிற மாதிரி சீன் எடுக்க சொன்னா பிறந்த குழந்தையோட கக்கா எடுத்து நோந்து பாக்குற மாதிரி சீன் எடுத்து வச்சிருக்கானுங்க. பிறந்த குழந்தையோட கக்கா இப்படிதான் கைஸ் மஞ்ச கலர்ல இருக்கும். நாத்தம் பிடிச்ச மாதிரி செய்யறாங்க கைஸ். இந்த சீன் ரொம்ப ஹைலைட் ஆன சீனு. தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிருச்சா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சான்னு கேட்பாங்கல. இது என்ன பண்ணுது பாருங்க, அத்தி காம பார்வையாளருக்கு முடியல கைஸ். இதுக்கு மேல இந்த படத்தை பாக்குற சக்தி எனக்கு கிடையாது கைஸ். மிச்ச படத்தை நீங்க எல்லாரும் பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஆன்லைன்ல இருக்கு, தாராளமா நீங்க போய் பார்க்கலாம். சத்தியமான தடுக்க போறது கிடையாது. சண்டை காட்சிகள் ரத்த காட்சிகள்லாம் ரணகுடூரமா எடுத்து வச்சிருப்பாங்க. குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இந்த வீடியோ பாப்பாங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த சீன் எல்லாம் இதுல வைக்கல கைஸ். ஆனா ஒரு விஷயம் கைஸ், அவங்களால எந்த அளவுக்கு காஞ்சனாவை கற்பழிக்க முடியுமோ கதற கதற கற்பழிச்சிருப்பீங்க கைஸ். என்னதா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் கைஸ் தோணுச்சு. உங்களுக்கும் தோணுச்சுன்னா கொமெண்ட்ல போடுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபுல்லா படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமும் போய் படத்தை பாருங்க கைஸ். ஒண்ணு புரிஞ்சு போச்சு, போற போக்க பார்த்தா ரெண்டு பச்சை உருவம் என் கண்ணுக்கு தெரிய போறதில்ல, என் கூடவே வாழ போகுது.